ஹாய் மக்களே, பேலஸ் ஐடி சர்வீஸ் அப்படின்ற ஒரு சர்வீஸ் சென்டருக்கு வந்திருக்கோம். கம்ப்யூட்டர் சர்வீஸ் சென்டருக்கு வந்திருக்கோம். இறந்த லேப்டாப்புக்கு உயிர் கொடுக்குறாங்களாம். எப்படி? செத்து போன லேப்டாப்பா உசுரா கொடுத்து காப்பாத்தி உங்க கையில கொடுப்பாங்க. உடைச்சு கொடுங்க, ரிப்பேர் பண்ணி தரேன். ரிப்பேர் பண்ணி தரேன், உங்களுக்கு இந்த டெஸ்ட்டுக்காக புது லேப்டாப்பே கொடுக்கணும். இந்த உடைச்சிடி இதை சரி பண்ணிட்டாருன்னா இந்த பேலியஸ் வந்து நீங்க தாராளமா தேடி வரலாம். அப்படி அவரால் பண்ண முடியலன்னா நீங்க வரவே வேண்டாம். ஓகே தானே? ஓகே, பண்ண முடியாது, வர வேணாம்ல. நீங்களும் பக்கத்தில் வாங்க, சாரு முன்னாடியே வளர்ப்போம். ரெடி, ஒன் டூ. இது என்ன சார்? இது பேர் பேனலுங்க. பேனலும் உடஞ்சி போச்சு. ஓகேங்களா? போதுமா? போதும், இன்னும் உடைக்கவா? பெண்ட் ஆயிடுச்சு, பேனல் வந்து பெண்ட் ஆயிடுச்சு. நான் இப்போ வந்து கிளம்புறேன். அது மட்டும் இல்லைங்க, 10 வருஷம் முன்னாடி உள்ள லேப்டாப்பை கூட 15 செகண்டில் வந்து ஆன் ஆகிற மாதிரி செஞ்சு கொடுக்க முடியும். அதை ஆல்ரெடி நான் ப்ரூவ் பண்ணி வீடியோ போட்டுட்டேன். அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம் செய்கிறாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட ஒரு லேப்டாப் இருக்குன்னா இந்த பொன்னான வாய்ப்பை வந்து யூஸ் பண்ணிங்க. அதாவது பேசிக்கான 4 விஷயத்த வெறும் 200 ரூபா 199 செஞ்சு தராங்க. அதாவது பாருங்கள், வேக்யூம் க்ளீன் பண்ணி தராங்க, உங்கள் ஹார்ட் டிஸ்கோட ஹெல்த் செக் பண்ணி தராங்க, உங்களோட பேட்டரியோட ஹெல்த் செக் பண்ணி தராங்க, ப்ளஸ் கூலிங் பேஸ்ட்டு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தராங்க. இது மொத்தமாக நீங்கள் பண்ணணும்னா, வெளியில் நீங்கள் பண்ணணும்னா 2650 ரூபா செலவாகும். நம்ம வீடியோ மூலயமா நீங்கள் பண்ணிங்கன்னா ஜஸ்ட்டு 1 வீக்கில், இந்த வீடியோ ரிலீஸ் ஆகி 1 வீக்கில் நீங்கள் பண்ணிங்கன்னா ஜஸ்ட்டு 199 கொடுத்தா மட்டும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ உடனே இந்த வீடியோ பார்த்து முடித்த உடனே உங்கள் லேப்டாப் தூக்கிட்டு இந்த கடைக்கு வாங்க. கடை எங்கே இருக்குது, லொக்கேஷன் எங்கே இருக்குது, காண்டாக்ட் நம்பர் என்னன்றதை இந்த ஃபுல் வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுங்க. வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் ஊரில் ஒரு KFC வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ஃப்ரான்ச்சைஸி எடுக்கிறீங்க, அவங்க ஒரு அமௌண்ட் சொல்லுவாங்க. அந்த அமௌண்ட் நீங்கள் அவங்களுக்கு பே பண்ணிட்டீங்கன்னா கம்பெனியோட எல்லா ஐட்டத்தையும் வந்து இறக்கி கொடுத்து உங்களுக்கு செட்டப் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஷாப்புக்கு நீங்கள் தான் ஓனர். அதே மாதிரி கம்ப்யூட்டர் சர்வீஸ் சென்டருக்கு ஃப்ரான்ச்சைஸி வந்து வர்த்திச்சுறாங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு பணம் இருக்குது, கேஷ் இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட பணம் இருக்குது, ஆனால் என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருக்கீங்கன்னா நோ ப்ராப்ளம், இவங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் சொல்கிற ஊரில் உங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர் சர்வீஸ் ஷாப் ஓப்பன் பண்ணி தருவாங்க. அதுக்கு உண்டான மேன் பவர் என்னென்னலாம் தருவீங்க சார்? மேன் பவர் நாங்களே தந்துடுவோம். ரொம்ப முக்கியமான என்ன, எல்லா கம்ப்யூட்டர் கம்பெனிலையும் அவங்க கஷ்டப்படுறது என்ன, டெக்னிக்கல் மேன் பவர். நாங்கள் டெக்னிக்கல் ட்ரெயின்டு மேன் பவர் தந்துடுவோம். இன்கேஸ் அவங்க வேலை விட்டு போனாலும் ரீப்ளேஸ்மெண்ட் நாங்களே தந்துடுவோம். ரெண்டாவது மெட்டீரியல்ஸ் நாங்களே கொடுத்துருவோம். மார்க்கெட்டிங் நாங்களே பண்ணி கொடுத்துருவோம். இன்டீரியல் பண்ணி கொடுத்து கம்ப்ளீட் செட்டப் நாங்களே பண்ணி எல்லாம் பணம் மட்டும் கொடுத்தா போதும் தான். ஹாய், ஹலோ, பிரைன் மாஸ் பக்கத்தில் இருந்து நான் உங்கள் ரஹ்மான். சார், உங்கள் பேர் சொல்லியிருங்க சார். சரவணன். சரவணன், இப்போ வந்து சரவணன் சார் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பேலஸ் ஐடி சர்வீஸ் அப்படின்ற கம்ப்யூட்டர் சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு சர்வீஸ் சென்டர் சொல்லலாம், ஷோரூம் ஷோரூம் என்ன வேணாலும் சொல்லலாம். ஸோ ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஸோ ஓப்பனுக்கு நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாரு. ஸோ ஓப்பனிங் மிஷின்ஸ்லாம் நீங்கள் வந்து பேக்ரவுண்டில் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஓப்பன் பண்ணுறதுக்கு யாரெல்லாம் வந்திருந்தாங்க சார் இங்கே இன்றைக்கி ஓப்பனிங்க்கு? இங்கே BNI எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் சந்தோஷ்னா சார், சந்தோஷ் ராதாகிருஷ்ணன், முகமது நா சார் வந்திருந்தாங்க. சரி. அப்புறம் எங்களோட கஸ்டமர்ஸ், பாஸ்ட் கஸ்டமர்ஸ், AMC கஸ்டமர்ஸ் ஒரு 100-200 பீப்புள் பக்கமாக வந்திருந்தாங்க. ரொம்ப கிராண்டாக ஓப்பனிங் பண்ணியிருந்தாங்க. ஸோ நானும் அதை பார்த்தேன். ஸோ இங்கே தான் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே நம்ம முடிச்சாச்சு. இப்போ நம்ம மெயின் கண்டென்ட்டுக்கு வருவோம். பேலஸ் ஐடி சர்வீஸ் அப்படின்றத புதுசாக ஒரு சர்வீஸ் சென்டர் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. எங்கே கரெக்டான லொக்கேஷன் சொல்லுங்கள். கரெக்டாக நீங்கள் ஹோப் காலேஜிலேருந்து லக்ஷ்மி பாயில் ஃபன் மாலுக்கு முன்னாடி ஒரு 5 கடை தள்ளி முன்னாடி இருக்குங்க. ஒரு இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்கு வரும், அதை தானுடைய பேலீஸ் அப்படிங்கிற உங்கள் நம்ம இது வருங்க, பெரிய போர்டு இருக்கும். சரி. ஸோ இங்கே இருக்குங்க. கரெக்டான காண்டாக்ட் நம்பரு, லொக்கேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபன் மால்லேருந்து அப்படியே ஒரு 4 பில்டிங் நடந்து வந்தீங்கனாலே அந்த ரைட் சைட்லேயே வந்து சர்வீஸ் சென்டர் இருக்குது. இப்போது பேலஸ் ஐடி சர்வீஸ் வந்து இன்றைக்கி ஓப்பன் பண்ணனால இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற டேட்லேருந்து, கரெக்டுங்களா, இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற டேட்லேருந்து 1 வீக்குக்கு ஒரு ஆஃபர் போகுது. என்ன ஆஃபர் சொல்லுங்கள் சார் நீங்களே? 1 வீக் வந்து ஆக்சுவலாக நாங்கள் சர்வீஸை ப்ரமோட் பண்ணுங்கிறதுக்காகவே. ஓகே. உங்கள் எல்லார்ட்டும் நம்மகிட்ட லேப்டாப் இருக்கும், டெஸ்க்டாப் இருக்கும், அதோட ஹார்ட் ட்ரைவ் கண்டிஷன் எந்த அதோட ஹெல்த் எந்த கண்டிஷனுக்கு நம்ம செக் பண்ணுறதே இல்லை. ஏன்னா நீங்கள் ஹார்ட் டிஸ்க் ஹெல்த்தை ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னா அது டேமேஜ் ஆகிற கண்டிஷன்லையோ இல்லை ஃபெயிலியர் ஆகிற கண்டிஷன்லையோ இருந்தால் நம்ம டேட்டாவை ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஹார்ட் டிஸ்க் ஹெல்த் செக்அப் 850 ரூபீஸ் ஒரு ஹார்ட் டிஸ்க் செக்அப், அந்த உங்கள் லேப்டாப் ஆர் டெஸ்க்டாப் வேக்கம் கிளீனிங், கம்ப்ளீட் வேக்கம் கிளீனிங், அது ஒரு 600 ரூபீஸ் ஒருத்து. அடுத்தது வந்துட்டு
ஃப்ரீக்வெண்ட்டாக உங்கள் லேப்டாப் ஹீட் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு என்னென்னா, அட்லீஸ்ட் ஒரு இயர்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நம்ம வந்து கூலிங் பேஸ்ட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு ஒன்று பண்ணோம். என்னென்னா, அந்த கூலிங் பேஸ்ட் ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஃபேனில் இருக்க டஸ்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பண்ணோம். அது 850 ருபீஸ் உள்ள அந்த ட்ரீட்மெண்ட். அப்புறம் உங்கள் லேப்டாப்போட பேட்டரி என்ன ஹெல்த் எந்த கண்டிஷனில் இருக்குது அது ஒரு 350. இதெல்லாம் சேர்ந்தது ஒரு 2650 ஒர்த் சர்வீஸ். ஒன்லி ஜஸ்ட் 199 ருபீஸ் தான். 199 பண்ணுறீங்க, நல்லா. மறுபடியும் கேட்டுங்க மக்களே, இந்த வீடியோ பார்த்ததுலேருந்து 1 வீக்கு வரைக்கும் தான் இந்த ஆஃபரு. 4 வேலை நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட ஒரு லேப்டாப் இருக்குன்னா அதை வந்து வேக்யூம் க்ளீன் பண்ணித்தராங்க. 2வது பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்கோட ஹெல்த் செக் பண்ணித்தராங்க. 3வது பார்த்தீங்கன்னா பேட்டரியோட ஹெல்த் செக் பண்ணித்தராங்க. 4வது பார்த்தீங்கன்னா கூலிங் பேஸ்ட் வந்து இந்த ரீப்ளேஸ்மெண்ட்டு, அந்த ஹார்ட் டிஸ்கில் வந்து கூலிங் பேஸ்ட் போட்டு அதை ரீப்ளேஸ் பண்ணி, இது எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் நார்மலாக பண்ணணும்னு கேட்டிங்கன்னா 2650 ரூபா ஆகும். ஸோ நம்ம சேனல் பார்த்துட்டு வீடியோ ரிலீஸ் ஆனதுலேருந்து 1 வீக் வந்தீங்கன்னா 199 மட்டும்தான். இப்போ புதுசாக அந்த வீடியோ பார்க்குறவங்க, நீங்கள் என்னெல்லாம் இங்கே பண்ணுறீங்க லேப்டாப் சம்மந்தமாக, கம்ப்யூட்டர் என்னெல்லாம் பண்ணுறீங்கன்ற ஒரு தோராயமாக மக்களுக்கு சொல்லி. நீங்கள் நம்ம முதல் வீடியோலேயே பார்த்துருக்கலாம். நம்ம வந்து எப்போதுமே பார்த்தீங்கன்னா லேப்டாப் டெஸ்க்டாப் சர்வீஸ் பண்ணுறோம். லேப்டாப் ரிலேட்டட் எல்லா சர்வீஸ் பண்ணுறோம். லாஸ்ட்டில் வீடியோவில் கூட சாரோட வீடியோவில் ஒரு லேப்டாப்பை உடச்சி அதை புதுசு மாதிரி பண்ணி கொடுத்தோம். லேப்டாப் சர்வீஸ் நம்ம ரொம்ப எக்ஸ்பர்ட்டு. ஈவன் 3BestLettered கம்பெனி வந்து நம்பர் 1 கம்ப்யூட்டர் சர்வீஸ் ப்ரொவைடர் இன் கோயம்புத்தூர் நமக்கு அவார்டே கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு லேப்டாப் சர்வீஸ், லேப்டாப் ஸ்க்ரீன் ரீப்ளேஸ்மெண்ட், லேப்டாப் அடாப்டர், லேப்டாப் பேட்டரி, உங்கள் லேப்டாப் என்ன கண்டிஷனில் உடஞ்சிருந்தாலும் ரீப்ளேஸ் பண்ணி கொடுப்போம். ஆன் ஆகலை, ரொம்ப நம்ம ஸ்பெஷலிஸ்ட் இருந்தால் உங்கள் லேப்டாப் ஸ்லோவாக இருக்குது அப்படின்னா அதை ஃபிக்ஸ் பண்ணி தரல, வி ஆர் மச் எக்ஸ்பர்ட். சரிங்க. அப்புறம் உங்கள் டெஸ்க்டாப் டியூன் அப் பண்ணுறது, டெஸ்க்டாப்பில் இருக்கிற என்ன ஹார்ட்வேர் சர்வீஸ் எல்லாமே பண்ணுறோம். ப்ரிண்டர் சர்வீசஸ் பண்ணுறோம், டெஸ்க்டாப் சேல்ஸ் பண்ணுறோம், லேப்டாப் சேல்ஸ் பண்ணுறோம், சர்வர் சேல்ஸ் பண்ணுறோம். ஐடிக்கு தேவையான அத்தனையும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு ஒரு மவுஸ் பேட்லேருந்து பிடிச்சி சர்வர் ஃபயர்வால் வரலும் அப் டு எல்லாமே நம்ம பண்ணித்தர்றோங்க. சரி, ஓகே. இப்போ ஒரு யாரும் வந்து ஒரு சிபியூ வந்து மாடிஃபைட் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க, ஸோ அவங்களுக்கு ஏற்ற பட்ஜெட்டில் பண்ணி தருவீங்க? இப்போ நீங்கள் அப்படியே நீங்கள் காலையில் அந்த வீடியோவில் ஃபோக்கஸ் பண்ணிருப்பீங்க, அது வந்து பியூராக மாடிஃபை பண்ண 2.5 லட்சம் ஒருத்து சிபியு. ஓகே, நீங்கள் என்ன அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கேம் விளையாடணும் அப்படின்னா கேமிங் தகுந்தமான சிபியு, அதுக்கு தகுந்த கிராஃபிக்ஸ் கார்டு, அதுக்கு தகுந்த ரேம், அதுக்கு தகுந்த ப்ராசஸர். இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு டிசைனிங் பண்ணுங்க சார், ஆட்டோ கேட் பண்ணும் ஆனால் அதுக்கு தகுந்த பிசி. அண்ட் தென் இன்கேஸ் உங்களுக்கு சார் ரொம்ப சிம்பிள் ஆஃபீஸ் ஒர்க்னா, எங்கள்கிட்ட 14000 ரூபாயிலேருந்து 11000 ரூபாய்க்குலாம் பிசி இருக்குங்க. வெறும் டேட்டா என்ட்ரி ஒர்க் தான் சார் பண்ணுவோம், ரிசப்ஷனிஸ்ட் ஒர்க் தான் பண்ணுவோம், ப்ரௌசிங் தான் பண்ணுவோம். அப்படின்னா அதுக்குண்டான பிசியும் எங்கள்கிட்ட இருக்குங்க. இப்போ மேலே நீங்கள் பார்க்கலாம், பாருங்கள், நீங்களே மேலே பாருங்கள். ஜஸ்ட் டயலோட ஒரு பேரசைட்டி சர்வீஸோட ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஃபாக்ஸினோட சர்டிஃபிகேட் இருக்குது. அது என்ன சார், ஐஎன்டிசி டிஇசின்னு இன்டெக் எக்ஸிபிஷன் கோயம்புத்தூர் 2020 கொடுத்துருக்காங்க. இங்கே லைஃப் ஸ்டைல் ஆட்டோமொபைல் எக்ஸிபிஷன் கொடுத்துருக்காங்க. சர்டிஃபிகேட் ஆஃப் பார்ட்டிசிபேஷன் பேடசைட்டி சார், இது எதுக்குள்ளது சார், எக்ஸிபிஷனுங்களா? எக்ஸ்போ. ஓகே, இந்த மாதிரி ஏகப்பட்ட சர்டிஃபிகேட்லாம் வாங்கி வச்சுருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் ஃப்ரான்சைசி சர்வீசஸ்க்கு கம்ப்யூட்டர் சர்வீஸ்க்கு ஃப்ரான்சைசி கொடுத்த ஒரே ஆள் நாங்கள் தான். நீங்கள் தான், வேறு யாருமே ஃப்ரான்சைசி யாருமே கொடுக்கல. மேபி 2-3 ஷாப் வச்சுருப்பாங்க, பிராண்ட் வச்சுருப்பாங்க. ஃப்ரான்சைசி கான்செப்டில் கம்ப்யூட்டர் சர்வீஸ் கொடுத்த ஒரே ஆள் நாங்கள் தான். ஓகே, இப்போ ஃப்ரான்சைசி வந்து மெயினாக வந்து இவர் இப்போ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன சொல்லணும்னா, கம்ப்யூட்டர் சர்வீஸ்க்கு ஃப்ரான்சைசிஸ் கொடுக்காது. நிறைய பேர்த்துக்கு ஃப்ரான்சைசின்னு தெரியாதவங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நீங்கள் உதாரணமாக வீடியோ இங்கே உங்கள் ஊரில் ஒரு கேஎஃப்சி வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ஃப்ரான்சைஸ் எடுக்கிறீங்க, அவங்க ஒரு அமௌண்ட் சொல்லுவாங்க, அந்த அமௌண்ட் நீங்கள் அவங்களுக்கு பே பண்ணிட்டீங்கன்னா கம்பெனியோட எல்லா ஐட்டத்தையும் வந்து இறக்கி கொடுத்து உங்களுக்கு செட்டப் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஷாப்புக்கு நீங்கள் தான் ஓனர். அதே மாதிரி கம்ப்யூட்டர் சர்வீஸ் சென்டருக்கு ஃப்ரான்சைஸி வந்து வர்த்துச்சுறாங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு பணம் இருக்குது, கேஷ் இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட பணம் இருக்குது, ஆனால் என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருக்கீங்கன்னா நோ ப்ராப்ளம், இவங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் சொல்கிற ஊரில் உங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர் சர்வீஸ் ஷாப் ஓப்பன் பண்ணி தருவாங்க. அதுக்கு உண்டான மேன் பவர் என்னென்னலாம் தருவீங்க சார்? மேன் பவர் நாங்களே தந்துடுவோம். ரொம்ப முக்கியமான என்ன, எல்லா கம்ப்யூட்டர் கம்பெனிலையும் அவங்க கஷ்டப்படுறது என்ன, டெக்னிக்கல் மேன் பவர். நாங்கள் டெக்னிக்கல் ட்ரெயின்டு மேன் பவர் தந்துடுவோம். இன்கேஸ் அவங்க வேலை விட்டு போனாலும் ரீப்ளேஸ்மெண்ட் நாங்களே தந்துடுவோம். வேற 2வது மெட்டீரியல்ஸ் நாங்களே கொடுத்துருவோம். மார்க்கெட்டிங் நாங்களே பண்ணி கொடுத்துருவோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வாய்ப்பு இருக்கு. நம்ம வீடியோஸ் கிடையாதுங்க, நீங்க
கால் பண்ணி அவர்கிட்ட கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அந்த சிம்பிள் பட்ஜெட் 10 lakhs இருக்குது. 10 lakhs இருக்குது. சரி, இப்போ இந்த மாதிரி ஷாப் வைக்கிறோம், நம்ம வந்து பேமெண்ட் கொடுக்குறோம், இவங்க எல்லாம் மேன் பவர்லாம் கொடுக்குறாங்க, மெட்டீரியல் கொடுக்குறாங்க, எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க, இதில் எனக்கு என்னடா ப்ராஃபிட் கிடைக்குன்னு நினைப்பாங்களா, அவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க? சார், இந்த ஆஃபீஸில் வர ப்ராஃபிட் பூரா அவங்களுக்கு தான். அவங்களுக்கு நாங்கள் ப்ராஃபிட் ஷேரில் பண்ணுறது கிடையாது. சரிங்க, மந்த்லி மந்த்லி ராயல்டி ஃபீன்னு ஒரு சின்ன அமௌண்ட் வாங்குவோம். இந்த ஆஃபீஸில் என்ன ப்ராஃபிட் வருதோ அது அவங்களுக்கு தான். அந்த ப்ராஃபிட்டை அவங்க என்ன அமௌண்ட் போட்டாங்களோ அந்த ப்ராஃபிட் மூலிமா 2 வருஷத்தில் மேக்ஸிமம் 2 வருஷத்தில் எடுத்தாங்க. சரி, ஓகே. இப்போ வந்து கம்ப்யூட்டர் சர்வீஸு அப்படின்னு சர்வீஸ் சென்டர் வைக்கணும்னு அவங்க ஆசைப்பட்றாங்கன்னா மெயின் வந்து மக்களோட ட்ரஸ்ட் அவங்களுக்கு கிடைக்கணும். கண்டிப்பாக இப்போ அந்த ட்ரஸ்ட்டு கிடைக்கணும்னா அவங்க உங்கள் மேலே ட்ரஸ்ட் வைக்கணும். நீங்கள் அவங்களுக்கு எப்படி ட்ரஸ்ட்டாக உத்தரவாதம் கொடுக்குறீங்க? அதுதான் சொன்னாங்க, இதுவரையிலும் கம்ப்யூட்டர் சர்வீஸ் சென்டருக்கு யாரும் ஃப்ரான்ச்சைசி கான்செப்ட்டில் வந்ததே இல்லை. கிடையாது, நாங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரான்ச்சைசி கான்செப்ட்டில் வந்திருக்கோம். இப்போ எல்லா இடத்துலையும் கம்ப்யூட்டர் சர்வீஸ் ப்ரொவைடர் இருக்கிறாங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சர்வீஸ் யார் நல்லா பண்ணணும்னு பார்த்தா ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்மியான ஆளுக்கு தான் இருக்காங்க. நாங்கள் தான் ஃபஸ்ட்டு ஃப்ரான்ச்சைசி கான்செப்ட்டில் வந்து அதை பண்ணுறோங்க. இப்போ நான் வந்து உதாரணத்துக்கு ஒரு இந்த மாதிரி சர்வீஸ் சென்டர் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு இதில் அனுபவம் கிடையாது. நீங்கள் அனுபவம் உள்ள வேலையாட்களை தரீங்க, இந்த மாதிரி எல்லாம் செட்டப் பண்ணி தரீங்க, A to Z எல்லாமே நீங்கள் பண்ணி தரீங்க. நாளைக்கு எதுவும் பிரச்சனை ஆனால் என் பேரை கிட்ட போகிறது, உங்கள் கம்பெனி பேர் தான் கிடைப்போம். கண்டிப்பாக, ஓகேங்களா? கண்டிப்பாக. ஸோ நீங்கள் உங்களை நம்பணும், உங்களை நம்பி வரலான்றது வரலான்றதுக்கு என்ன உத்தரவாதம் கொடுக்க போகிறீங்க? சார், நான் ஒரு 5 வருஷம் இதே ஃபீல்டில் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ கம்பெனி ஆரம்பித்து ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ் ஆச்சுங்க. இந்த 10 இயரில் ஆல்மோஸ்ட் 1 lakh customers நாங்கள் ஆல்ரெடி வச்சுருக்கோங்க. ஓகே, 1 lakh customers ஆல்ரெடி வச்சுருக்கோம் நாங்கள். இந்த கஸ்டமரோட நம்பிக்கை தான் நான் உங்களுக்கு தரேன் நினைச்சேன். நீங்கள் எப்போ என் பிராண்ட் எடுத்து பேலிஸ்ன்னு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த 1 lakh customer உங்களே ஆட்டோமேட்டிக்காக நம்ப ஆரம்பிச்சிருவோம். அப்போ நாங்கள் ஷாப் ஓப்பன் பண்ணாங்க, இந்த பேரில் தான் ஷாப் ஓப்பன் ஆகும். பேலிஸ் ஐடி சர்வீஸ் பேரில் தான், பேலிஸுங்கிற பிராண்ட் நேமில் நீங்கள் ஓப்பன் பண்ணுற இதில் தான் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வர ப்ராஃபிட் எல்லாமே வந்து நீங்கள் அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு சில அக்ரிமெண்ட்லாம் இருக்குது, அதை நீங்கள் பேசி தெரியல. நோ ப்ராப்ளம், தெர் இஸ் நோ ஹிடன் சார்ஜஸ். ப்ராஃபிட்டில் அங்கே 1 ரூபா கூட கை வேறு மாட்டோம். அந்த அதில் என்ன அவர் சம்பாதிக்கிறது அவருக்கு தான். எங்களுக்கு அவங்க பே பண்ணுறது ராயல்ட்டி ஃபீன்னு மந்த்லி ஒரு அமௌண்ட், ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் ஃபிக்ஸ்ட், அதுவும் வேரியபிள் கிடையாது. நீங்கள் இந்த மாதம் 10 லட்சம் லாபம் சம்பாதிச்சிட்டிங்க, எனக்கு 3 லட்சம் கொடுங்க அப்படிலாம் கேட்கவே மாட்டோம். எவ்வளோ ப்ராஃபிட் வந்தாலும் அவங்களுக்கு தான். எங்களுக்கு அது ஃபிக்ஸ்டு ராயல்ட்டி, ஃபிக்ஸ்டு ஒரு மார்ஜின் சொல்லுவாங்க, அது மட்டும் அவங்களுக்கு நம்ம கொடுத்தா போதும். சரி, இது சம்மந்தமாக மேற்கொண்டு நீங்கள் நிறையா தகவல் தெரிஞ்சுக்கோம்னா ஸோ அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி பேசிக்கோங்க. ஸோ உங்களுக்கு கோயம்புத்தூரில் எத்தனை பிரான்ச்சஸ் இருக்குது இப்போதைக்கு? இது ரெண்டாவது இதுதான் ஃபஸ்ட்டு ஃப்ரான்ச்சைஸிங்க, மெயின் பிரான்ச் உனக்கு மெயின் பிரான்ச் மொத்தம் ரெண்டாயிருச்சுங்க. ஸோ இன்னும் போக போக இன்னும் நிறையா வளரப்போகுது, அதை நான் கண்டிப்பாக வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் தெரியப்படுத்துவேன். இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாக இது இருக்கும்னு நான் வந்து நம்புகிறேன். சரி, நாளைக்கு அவங்க ஷாப் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வர லேப்டாப்புக்கு எதுவும் ப்ராப்ளம் ஆகி போச்சு, அதை நீங்கள் சரியாக டீல் பண்ணி கொடுக்கலன்னா மறுபடியும் கஸ்டமர் வரும்போது அதெல்லாம் எப்படி டீல் பண்ண? அல்டிமேட்டாக அவங்க பேலிஸ் தான் தப்பாக சர்வீஸ் கொடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க, ஒழிஞ்சு சம் XYZ கம்பெனி தப்பாக கொடுத்துன்னு செய்ய மாட்டாங்க. ஸோ நான் வளரணும் அப்படின்னா என் கஸ்டமர் நல்லாயிருக்குன்னு நினைப்பேங்க. அதாவது பணம் சம்பாதிப்பது அவங்களோட நோக்கம் கிடையாது, உங்கள் கம்பெனியோட பேரை மேலே கொண்டு போகணும் தான் அவங்களோட நோக்கம். அதனால் இவங்க கம்பெனியோட பேரை காப்பாற்றிக்க தான் நினைப்பாங்களோ ஒழிய பேரை கெடுத்துக்க நினைக்க மாட்டாங்க. ஸோ இவங்க இப்போ நம்ம மீடியா மூலமாக நம்ம சேனல் மூலமாக உங்களுக்கு என்னென்னா என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நான் பண்ணித்தரேன், நானும் வளரணும், என்னோட சேர்ந்து நீங்களும் வளரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸோ இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்க. ஃப்ரான்ச்சைஸ் சம்மந்தமாக நான் இதை சொல்லி முடிச்சுட்டேன், மேற்கொண்டு வேறு தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் பேலிஸ்ன்னு போய் எங்கள் கூகுள் ரிவ்யூ பாருங்கள், எங்களோட ஆல்மோஸ்ட் 1500 கூகுள் ரிவ்யூ இருக்கும், அத்தனை எங்கள் சர்வீஸை பற்றி தான் இருக்கும். சரி, ஓகே. அந்த கூகுள் ரிவ்யூட ஃப்ரீக்வெண்ட் பார்த்தீங்கன்னா டெய்லி பேசிஸில் 1 டே 2 டே 1 டே 2 டே இந்த பேசிஸ்லேயே தான் இருக்கும். கண்டிப்பாக டெய்லி ஒரு சாட்டிஸ்ஃபைட் கஸ்டமர் வந்து நாங்கள் கூகுள் ரிவ்யூ வாங்கிட்டு இருக்கிறோங்க. அப்புறம் வந்து நம்ம சேனல் நேமும் கெட்டு போகாத மாதிரி உங்களோட பேரும் கெட்டு போக மாதிரி ஃப்யூச்சரில் நீங்கள் நடந்துப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் சார். கண்டிப்பாக அதனால தான் ரெண்டாவது டைம் நீங்கள் வந்து. ஆமாம், ஏன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பேரும் இன்னும் வளரணும்னு ஆசைப்பட்றேன், நானும் வளரணும் அவரும் வளரணும். ஒரு மீடியாவில் ஒரு தப்பான பதிவுகளை சில மீடியாவில் வருது, அதை நம்பி நீங்கள் மீடியாவில் வர்றது எல்லாமே பொய்ன்னு நம்ப வேணாம். ரெண்டாவது இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இவங்களோட காண்டாக்ட் நம்பரு, லொக்கேஷனு, ஷாப் அட்ரஸ் எல்லாமே கொடுக்குறேன். இதை வந்து லைவாக வந்து நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கணும். கரெக்டாக? கண்டிப்பாக கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். இப்போ வீடியோவில் சொன்ன மாதிரி அவர் உங்கள்கிட்ட சொல்கிறாரா என்ன செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் உண்மை எது பொய் எதுன்னு தெரியும். இந்த சர்டிஃபிகேட்லாம் அவர் வச்சுருக்காரு, இதெல்லாம் வந்து உண்மையாக பொய்யா நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். இப்போ அவர் சொல்கிறாரு கூகுள் ரிவ்யூ நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் அப்படின்றச்சு, அதை செக் பண்ணி பார்க்கணும். கரெக்டு தானே? ஸோ எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த வீடியோ மூலமாக எல்லாத்தையுமே நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாத்தையும் நம்ம காமிச்சிக்கணும்னா வீடியோ வந்து 1 hour போவோம், அதனால் எல்லாத்தையுமே காட்ட முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துங்க. சார், கடைசியாக வந்து ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போது தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட சர்வீஸ் சென்டர் இருக்குது, ஓகேங்களா? இது ஒன்றும் கிடையாது, ஏகப்பட்ட சர்வீஸ் சென்டருக்கு ஏகப்பட்ட கம்பெனியில் இருக்குது. இப்போது
கஸ்டமர் உங்களை நம்பி வரணும்னா ஏன் வரணும், அதே மாதிரி ஃப்ரான்ச்சைசிஸ் இருக்கிற உங்களை நம்பி வரணும் அவங்க ஏன் வரணும், ரெண்டுத்துக்கும் பதில் சொல்லி. சர்வீஸ்க்கு ஏன் எங்கிட்ட வரணும்னா, நீங்கள் ஆல்ரெடி வந்தப்போ லாஸ்ட் டைம் உங்கள்கிட்ட தான் இந்த லேப்டாப் கொடுத்தது, உடச்சே கொடுங்க சார் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னேன், நான் ரெடி பண்ணி தந்தேன். அது மாதிரி உங்கள் லேப்டாப் என்ன கண்டிஷனில் நீங்கள் கொண்டாங்க, நாங்கள் இல்லைன்னு சொல்லாமல் சர்வீஸ் பண்ணிடுவோம் சார். மதர் போர்டு மாத்திரமாக மாற்றி கொடுத்துறேன், என்ன மாத்திரமோ மாற்றி கொடுத்துருவோம், இல்லை என்ன ரெடி பண்ண முடியுமோ ரெடி பண்ணி கொடுத்துருவோம், பட் கண்டிப்பாக ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. ரெண்டாவது கேஸ், ஏன் மறுபடியும் ஏன் பேலஸ்க்கு வரணும் அப்படின்னா, எங்களோட வந்து ப்ரொஃபஷனல் அப்ரோச்சாக இருக்கும். வி ஆர் நாட் கம்பெனி, வி ஆர் பிராண்ட். கம்பெனிக்கு பிராண்டுக்கு நிறைய வித்தியாசம். கம்பெனி அப்படின்னா ஒரு ரெண்டு பீப்புள் ரன் பண்ணுறாங்க, அவங்க பண்ணுறாங்க சர்வீஸ். வென் வி ஆர் மூவிங் டு பிராண்ட், எங்கள் பிராண்டோட பேரை காப்பாற்றுறதுக்காக நாங்கள் ஃபைட் பண்ணுவோம். பணம் சம்பாதிக்கிறதோட ஒரு பிராண்ட், இன்னைக்கு ஒரு பிராண்ட் நீங்கள் பில்ட் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் பணம் சம்பாதிக்கிறது பெரிய விஷயமே இல்லை. அதனால தான் நாங்கள் அந்த பேலஸ் ஒரு பிராண்டாக பில்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு பிராண்ட் வந்த ஃபீலிங் இருக்கும். நீங்கள் என்ன சர்வீஸ் கொடுத்தாலும் உங்களை அப்ரோச் பண்ணுறது ப்ரொஃபஷனலாக இருக்கும், உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுறது ப்ரொஃபஷனலாக இருக்கும், உங்களுக்கு டெலிவரி கொடுக்கறது ப்ரொஃபஷனலாக இருக்கும். எல்லாமே ஒரு கம்யூனிகேஷன் ப்ரொஃபஷனலாக இருக்கும், அப்ரோச் ப்ரொஃபஷனலாக இருக்கும், சர்வீஸ் ப்ரொஃபஷனலாக இருக்கும், காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அதனால தான் நீங்கள் சர்வீஸ் கொடுக்கணும். எங்களோட ஸ்பெஷல் சர்வீஸ்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஆட்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும், 10 வருட லேப்டாப் 15 வினாடி வேகம்னு போட்டிருப்போம். அப்படின்னா என்னென்னா, 10 வருஷம் பழைய லேப்டாப் நீங்கள் கொண்டு வந்து கொடுத்தாலும் 15 செகண்ட்ஸில் ஆன் ஆகி உங்களுக்கு டெஸ்க்டாப் வந்துடும். உங்களுக்கு லாஸ்ட் டைம் அந்த வீடியோல நான் ப்ரூவ் பண்ணிருக்கோம், அது ஆன் பண்ணி 15 செகண்ட்ஸ்ல வந்து ஆன் ஆச்சு, டெஸ்க்டாப் வந்துச்சு. அது ஒன்று. ரெண்டாவது வந்து, இப்போ நாங்கள் லேட்டஸ்டாக ஒரு ஆட் கொடுத்துட்டு இருக்கோம், இறந்த லேப்டாப்புக்கு உயிர் கொடுக்கப்படும். இறந்த லேப்டாப்பு உயிர், நல்லா சூப்பராக இருக்கு, ரைட். இது வந்து எங்கள் லேட்டஸ்ட்டாக நீங்கள் கோயம்புத்தூரில் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஆடு பார்க்கலாம். இறந்த லேப்டாப், அதாவது நீங்கள் அது ஒரு வருஷமாக யூஸ் பண்ணல சார், 2-3 சர்வீஸ் சென்டரில் கொண்டே கொடுத்துட்டு ரெடி பண்ண முடியல சார், செத்து போகிற கண்டிஷனில் சார் கொண்டாங்க, நான் ரெடி பண்ணி கொடுக்குறேங்க. ரெண்டாவதுங்க. மூணாவது, நாங்கள்னா கேமிங் டெஸ்க்டாப்ஸில் கஸ்டமைஸ், நீங்கள் கேட்ட மாதிரி கஸ்டமைஸ் பிசியில் நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்குங்க. சரி. எங்களால் 11,000 ரூபாயிலேருந்து வெறும் 11,000லேருந்து 5 லட்சம் ரூபாயிலும் பிசி கஸ்டமைஸ் பண்ணக்கூடிய ஆஸ் பர் யுவர் ரெக்யர்மெண்ட்டுங்க. இதுதான் நாங்கள் சர்வீஸ்லேயும் சேல்ஸ்லேயும் ஸ்ட்ராங்குங்க. அதே மாதிரி நீங்கள் மற்றபடி நீங்கள் சொல்கிற மாதிரி டெஸ்க்டாப் வேணும், லேப்டாப் வேணும், அதெல்லாம் எல்லாரும் பண்ணுற மாதிரி நாங்கள் எல்லாத்தோட நல்லாவே பண்ணி கொடுப்போம். அது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க. இதுதான் எங்கள் ஸ்ட்ரென்த்து. ஃப்ரான்சைசி ஏன் சார் எங்கிட்ட வரணும்னா, இந்த ஏரியா இந்த ஃபீல்டில் இருக்கிற ரெண்டே ரெண்டு சேலஞ்சுங்க. ஒன்று டெக்னிக்கல் சப்போர்ட்டுங்க, டெக்னிக்கல் தெரியணும். ரெண்டாவது மேன் பவர் சப்போர்ட். இது ரெண்டுமே நாங்கள் பண்ணி கொடுத்துறோம். சரி, ஓகே. ஸோ எல்லா விவரத்தையும் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து இந்த வீடியோ மூலம் உங்களை ஷேர் பண்ணிட்டோம். மேற்கொண்டு விவரம் தெரியும்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசுங்க. முடிஞ்சால் ஒன் டைம் விசிட் பண்ணி டைரெக்டாக சார்ட்டியை வந்து பேசுங்க. நிறைய தகவலை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை இந்த மாதிரி யாரும் ஷாப் ஓப்பன் பண்ணணும், ஏதாச்சும் ஒன்று நான் செய்யணும், வாழ்க்கையில் ஏதாச்சும் நான் சாதிக்கணும் அப்படின்னு ஒரு துடிப்புள்ள ஒரு இளைஞர்கிட்ட இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிங்க. மீண்டும் அடுத்த இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பிரைன் மாஸ்க் பக்கத்திலிருந்து நான் உங்கள் ரஹ்மான். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.